and nei. Vela senja konjam pasi kollaadhinga ma. மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நான் எங்க இருக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, ஹைதராபாத்ல நிசாம்பேட்ல இருக்கேன். நிசாம்பேட்ல வந்து மெஹ்ஃபில் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட். ஒரு நாளைக்கு 600-700 கிலோ பிரியாணி ரெடி பண்றாங்க. ஸோ அந்த மேக்கிங்கையும் பார்க்க போறோம். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா, இங்க பேக்கிங் ஐட்டம்ஸ், ஷவர்மா, பர்கர், பீஸா, ஸோ கேக்ஸ், பிஸ்கெட்ஸ், டீ எல்லாமே இருக்கு. இங்க வரவங்க வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம இப்போ நேரம் போவோம், அவங்க மேக்கிங் பண்றதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை ஒன்றுனா ஒன்றுனா டேஸ்ட் பண்ணுவோம். ஷவர்மா கூட ரெண்டு டொமேட்டோ சாஸ். நிறைய இடத்துல நம்ம ஷவர்மா பார்ப்போம். குபுஸ் கூட ஃபோல்டு பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய ருமாலி ரொட்டி. இது ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் தான் சாப்பிட போகிறேன். மீதி வந்து என்னோடய டீமுக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னா இங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணோம். சிக்கன் நான் என்ன நினச்சேன்னா, அந்த ஷவர்மா சுற்றிட்டு இருக்கும்போது என்னடா இது 20-30 கிலோ இருக்குமே, இந்த சிக்கன் எப்படி வேகும், வேகாமல் இருக்கும்போது அப்படின்னு நினச்சேன். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அதே நேரத்தில் இந்த மயோனைஸும் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இப்போ நம்ம கிச்சனுக்கு வந்துருக்குறோம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா, இது வந்து சைனீஸ் செக்ஷனு. மாஸ்டர் வந்து சிக்கன் 65 செஞ்சிட்ருக்காரு சைனீஸ் ஸ்டைலில். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா 65 நம்ம என்ன பண்ணுவோம், மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி விட்டுட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருவோம். அதுதானே 65. ஸோ இங்கே வந்து நல்ல மசாலாவோடு இருக்கிறது தான் 65 ஹைதராபாத்தில். பார்த்துக்கோங்க. அப்புறம் 65 நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அது கிடைக்காது. அதுக்கு என்ன பேருன்னு நான் கேட்டு தனியாக சொல்கிறேன். ஸோ இந்த செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிக்கன் மசாலா, இந்தியன் ஸ்டைலில் சிக்கன் மசாலா பனாயே பாய். நம்ம இந்தியன் சிக்கன் கிரேவி ரெடி. இதில் வெண்ணெய் எல்லாம் போட்டு சும்மா அட்டகாசமாக செஞ்சுருக்கார் பைசாப். காக்கி தேக்கும். ரைட், தேங்க்யூ. இப்போ இந்த செக்ஷன் வந்து தந்தூரி செக்ஷன். தந்தூரி நான், தந்தூரி ரோட்டி, தந்தூரி சிக்கன் எல்லாமே தந்தூரி ஐட்டம்ஸ். ரெண்டு பெரிய பெரிய தந்தூரி வச்சுருக்காங்க. ஒன்றில் வந்து ரோட்டி, ஒன்றில் வந்து இந்த கவாபு சிக்கன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு சுட்டு கொடுக்குறதுக்கு. இங்கே கிட்ட காட்டுங்க என்ன மாதிரி அனல் இருக்குது தெரியுமா, இங்கே நிற்கவே முடியல.
கொஞ்ச நேரத்தில் 7-8 ரொட்டியும் நானும் நம்மளுக்காக செஞ்சு கொடுத்தாரு. எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 30 seconds தான். டக்கு டக்கு டக்குன்னு போட்டுட்ருக்காரு. இப்போ வந்து நம்ம ஸ்பெஷலான இடத்துக்கு போகிறோம். இப்போ வந்து இந்த மூணு சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா, இப்போ மேலே தான் நம்மளுக்கு பிரியாணி, அதுதானே முக்கியம். ஓகே, இப்போ நம்ம பிரியாணி சப்ஜெக்ட் வந்தாச்சு. இப்போ இந்த சட்டிலாம் பார்த்தீங்கன்னா மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 25 கிலோ 30 கிலோ 40 கிலோ அந்த மாதிரி செய்வோம் ஒரு ஒரு வட்டையில். இவங்க வந்து அதிகபட்சம் 10 கிலோக்கு மேலே செய்ய மாட்டாங்க பிரியாணி, குறைஞ்சபட்சம் ஆறு கிலோ செய்வாங்க, இல்லைன்னா 10 கிலோ செய்வாங்க. இங்கே மேலே ரைஸ் போட்டு எல்லாமே தம் போட போகிறாங்க. லைனாக வச்சுருக்காங்க. இதுதான் வந்து இவங்களுடைய கிச்சன். ஸோ இவர் வடித்து போட்டுக்கிட்டே இருக்காரு. இது வந்து தம் போடுறதுக்காக ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே தம் ஆன பிரியாணி வந்து இறக்கி வச்சுருக்காங்க. கோல்பேட்டா சைடில் பார்த்தீங்கன்னா காற்று போகக்கூடாது அப்படின்றதுக்காக துணியை வச்சு மடித்து தான் தம் போடுறாங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு மேலே நெய்யை ஊற்றுறாங்க. இப்போ பிரியாணியை திருப்ப போகிறாங்க. எடுக்கிறார் வேலை செஞ்சா கொஞ்சம் பசிக்கும்ல அதிகமா, அதுக்காக தான். கம் இந்த மொத்த பிரியாணி வந்து கிரேவி தனியா ஒரு பெரிய ஹண்டால ரெடி பண்றாங்க. இந்த ஹண்டால பிரியாணி எத்தனை கிலோ செய்யலாம்னு பாத்தீங்கன்னா 70 கிலோ அரிசி 100 கிலோ கறி போட்டு இதுல செய்யலாம். 70 கிலோ அரிசியில் எத்தனை பேர் சாப்பிடலாம் தெரியுமா, 400 பேர், 450 பேர் சாப்பிடலாம். கிரேவியை பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. சூப்பர் சூப்பர். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பெரிய செட்டில் கிரேவி வைக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அளந்து அதில் ஊற்றி காட்சி பண்ணுறாங்க, மறுபடியும் கிரேவி ஏற்றுறாங்க. ஸோ இதே வேலை தான் காலையிலேருந்து நைட் வரைக்கும். ரொட்டீன்னு உங்களுக்கு போர் அடிச்சோ இல்லையோ தெரியல, பட் நான் போர் ஆகிடுவேன். மேலே லைட்டாக அந்த இதெல்லாம் போட்டுட்டாங்க, கொத்தமல்லி இந்த லவங்க எல்லாம் போட்டாங்க. துணியை வச்சு தட்டு வச்சு ஒரு பிரஸ். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சன் கிங்குங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு நாளைக்கு 1000 கிலோக்கு மேலே பிரியாணி செய்கிறாங்க. எத்தனை கிலோ பைசா பிரியாணி பண்ணாதே? 8 குண்டல். ஒரு குண்டலில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 கிலோ. ஸோ இன்னைக்கு வீக் டேஸில் வந்து 8 குண்டல் சொல்கிறாங்க, அப்போ 800 கிலோ. சண்டே ஹாலிடேஸ் 15-20. ஓகே, இந்த ஹாலிடேஸில் பார்த்தீங்கன்னா 15 குண்டல்லேருந்து 20 குண்டல், அப்போ வந்து 1500 கிலோலேருந்து 2000 கிலோ வரைக்கும் ரன் பண்ணுறாங்க. பைசாப் சோபிக், நம்ம எல்லாம் ஒரே இனம் இல்லை, அதனால் இவங்க ஹைதராபாத்தில் செய்கிறாங்க, நான் சென்னையில் கூப்பிட்றேன், அவ்வளோதான் வித்தியாசம்.
அடுத்தது இப்போ நம்ம எங்கே வந்துருக்குறோம், இந்த பிரியாணிக்கு வந்து ஒரு கிரேவியும் ரைத்தாவும் கொடுப்பாங்க. ரைத்தானா இங்கே வந்து வெறும் தயிரில் வந்து உப்பு மிக்ஸ் பண்ணி தருவாங்க, ஆனியன் வராது. அது பேக்கிங் செய்கிற இடம், அதுக்கப்புறம் வந்து பேக்கிங். இங்கே வந்து கத்திரிக்காய் பச்சடிலாம் கேட்கக்கூடாது, இந்த கிரேவி தான் வரும். சூடாக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது, நான் இங்கே டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா தயிர், உப்பு மிக்ஸ் பண்ண தயிர், இதுவும் பேக்கிங் உடைய. இது எப்படின்னா டேக்அவே இருக்காங்களா, அவங்களுக்கு டக்கு டக்குன்னு போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ எங்கே வந்துருக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமையல் செய்கிற இடம் எல்லாமே முடிஞ்சிருச்சு, டைனிங் வந்துருக்குறோம். செகண்ட் ஃப்ளோரில் ஏசி ஹால், ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நான் ஏசியும் இருக்குது. ஸோ நம்ம ஏசியில் உட்காந்து சாப்பிடலாம், கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. ஹலோ, இப்போ எனக்கு வந்து மட்டன் பிரியாணி கொஞ்சம், சிக்கன் பிரியாணி கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது கூட அந்த சாலன் தயிர் வரும், அப்புறம் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று தருவாங்க. வெயிட் பண்ணுவோம், வந்தவொடனே சாப்பிடுவோம். உங்கள் ஹைதராபாத்தில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு மட்டும் போயிட மாட்டாங்க, நம்மளுக்கு சர்வ் பண்ணி கொடுப்பாங்க. எப்படி அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது, ஏன்னா ஆனியன் தனியாக இருக்கும், மசாலா பீஸு ரைஸ் தனியாக இருக்கும். மை சாப் சிக்கன் பிரியாணி, எஸ் மசாலா மிளாக்கி. நான் சிக்கன் பிரியாணி கொஞ்சம் வச்சுக்கிட்டேன், அது கூட ஒரு லெக் பீஸு. அப்புறம் வந்து அங்கே பேக்கிங் ஆகிட்டு இருந்தது இல்லையா, மிர்ச்சிக்காய் சாலன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா மிளகாய் கிரேவி. அந்த மிளகாய் வந்து காரமாக இருக்காது இதில். ஆனியன் இல்லாத தயிர், கொஞ்சம் இந்த கொத்தமல்லி இந்த மசாலாலாம் போட்டிருக்காங்க. ஹைதராபாத் பிரியாணி, சிக்கன் பிரியாணி வந்து நம்ம சேனலில் செஞ்சு நம்ம சாப்பிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு முறையாக வந்து ஹைதராபாத்தில் வந்து ஹைதராபாத் பிரியாணியை சாப்பிடுவோம். பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இவங்க வந்து ஹைதராபாத்தில் வந்து ரைஸ் வடிக்கும் போதே நிறைய அதில் வந்து ஃப்ளேவர்ஸ் போடுவாங்க, பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் நிறைய போடுவாங்க. ஸோ அந்த ஃப்ளேவரும் சேர்ந்து கறி நல்லா சாஃப்டாக வெந்து பிரியாணி நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குது. எதுவும் பேச தோண மாட்டேங்குது, அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா வெங்காயம் கடிக்கிறதுக்கு எலுமிச்சம்பழம் வந்து புளியறதுக்கு வச்சுருக்காங்க. ஏன் வச்சுருக்காங்கன்னா, யாருக்காவது புளிப்பு பத்தலை அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா புளியறதுக்கு. பட் வந்து பிரியாணிலே வந்து ஆல்ரெடி இந்த புளிப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு லெமன் வேண்டாம். இப்போ அடுத்தது வந்து மட்டன் பிரியாணி சாப்பிடுவோம். ரைஸ் தோடாக இருக்கும், ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ரைஸை போடுறாங்க, அப்புறம் உள்ளே இருக்கிற மட்டன், அப்புறம் உள்ளே இருந்து அப்படியே மசாலாவை நோண்டி எடுத்து மசாலாவை போடுறாங்க. ஓகே பாசா, மட்டன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அருமையான மட்டன். இவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 1500 கிலோலேருந்து 2000 கிலோ வரைக்கும் வந்து இவங்களுடைய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு மட்டும் மட்டன் தேவைப்படுது. ஸோ இதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபார்ம் வச்சு மட்டன் ஆடு வளர்த்து
மட்டன் கடையும் வச்சுருக்காங்க, விற்கிறாங்க. ப்ளஸ் வந்து இவங்க பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே ஒரே சைஸ் தான் நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க கிச்சனில். நான் கேட்டதுக்கு எந்த ஒரு கெடாவை நம்ம அறுத்தாலும் 9 கிலோ இருக்கணும், அதுக்கு மேலே ஆகிடக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாது. ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்னாங்க. நான் கிச்சனில் பார்க்கும்போது சிக்கன் பிரியாணிக்கும் மட்டன் பிரியாணிக்கும் என்ன ப்ராசஸ் மட்டும்தான் சேஞ்சு, பட் மசாலாலாம் சேம் தான். என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி வந்து மட்டன் வந்து மசாலாவில் மிக்ஸ் பண்ணி 4 மணி நேரம் விடுறாங்க, சிக்கனை வந்து 1-2 மணி நேரம் விடுறாங்க. இதுதான் மற்றபடி வந்து டேஸ்ட் வந்து மட்டன் பிரியாணியில் மட்டன் ஃப்ளேவர் வருது, சிக்கன் பிரியாணியில் சிக்கன் ஃப்ளேவர் வருது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கூட்டம் வந்துகிட்டே இருக்குது, எல்லாத்துக்குமே வந்து உட்காரத்துக்கு இடம் வந்து கிடைக்குது. ஏன்னா இங்கே வந்து ஒரே டைமில் 500 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க, நம்மளுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்காது. அப்புறம் ஹைதராபாத்னாலே வந்து பிரியாணி ஃபேமஸ்ஸு. ஸோ அதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. வந்தீங்கன்னா ஹைதராபாத் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள்.